ஈரோடு கிழக்கு தொகுதியில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குகளை சேகரிக்கும் நடைமுறை தொடங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தொகுதியில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 5000 பேர் உள்ளனர். இதில் 352 பேர் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்த நிலையில் அவர்களுக்கு 12B படிவம் கடந்த 4ஆம் தேதி வழங்கப்பட்டது. இப்படிவங்களை சேகரிக்கும் பணியை தலா 10 பேர் கொண்ட 6 குழுவினர் தொடங்கியுள்ளனர். நாளைக்குள் தபால் வாக்குகளை சேகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 2 நாட்களில் வாக்குப்படிவம் செலுத்த இயலாதவர்களிடம் வரும் 20ஆம் தேதி வாக்குப்படிவம் சேகரிக்கப்படும்.